டொலர் நெருக்கடி என்ற பயங்கர கனவு நனவாகி வருகின்றது. கனடா ஆசையால் மோசமாக ஏமாற்றப்படும் இலங்கை தமிழிளைஞர்கள், எச்சரிக்கை தகவல். அக்கறை செலுத்தாத அரசாங்கம் 450 மில்லியன் டாலர்களை இழந்த இலங்கை. முல்லைத்தீவில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டு ஆபத்தான படகு. இன்று முதல் சலுகை விலைக்கு கிடைக்கவுள்ள பொருள். மின்வெட்டு நேரங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எரிபொருளுக்கான டொலர்களை தொடர்ந்தும் வழங்குவதாக இலங்கை மத்திய வங்கி கூறிய போதிலும் அது நடக்கவில்லை எனவும், டொலர் தொடர்ந்தும் வழங்கப்படுமாயின் நெருக்கடியின்றி எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த முடியும் எனவும் எரிசக்தி அமைச்சர் உதயகம்பன் பிள தெரிவித்துள்ளார். நானும் அமைச்சராக இருக்கும் அரசாங்கம் எதற்கு முன்னுரிமை வழங்குவது என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஆப்பிள், திராட்சை, தோடம்பழத்தை சாப்பிட்டு இருளில் இருப்பதா? வெளிநாடுகளில் இருந்து தண்ணீரை வரவழைத்து குடித்து வாகனங்களுக்கு எரிபொருள் இல்லாமல் இருப்பதா? அல்லது அர்ப்பணிப்புகளை செய்து மருந்து மற்றும் எரிபொருளுக்கு குறைந்தளவு அந்நிய செலவாணியை பயன்படுத்துவதா என முடிவு செய்ய வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் ஆப்பிள், திராட்சை பழங்கள், தேன் என்பன இருக்கும் நாடாகவும் எரிபொருள் மற்றும் மருந்தில்லாத நாடாகவும் இலங்கை இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டும். எரிபொருள் நெருக்கடி என்பது உடலில் இரத்த ஓட்டம் இல்லாமல் போன்ற விடயம் என குறிப்பிடப்படுகின்றது. இலங்கைக்குள் எரிபொருள் மின்சார நெருக்கடிகள் இல்லை என்பது மட்டுமல்ல, அந்நிய செலவாணி நெருக்கடி மாத்திரம் இருந்தது. கனடாவுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் சுற்றுலா விசாவில் செல்ல முடியும் என கூறிய கும்பல் ஒன்றிடம் தமிழிளைஞர்கள் பலர் ஏமாந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் ஆதிக்கம் வெளியிட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள கனடா விசாவுக்கு விண்ணப்பிக்கும் அங்கீகாரம் பெற்ற தனியார் நிறுவனத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பங்களை கையளித்த பின்னரே இந்த ஏமாற்று வேலை இடம்பெறுகின்றது என கூறப்படுகின்றது. இந்த ஏமாற்று நடவடிக்கைகளில் கனடா விசாவுக்கு விண்ணப்பிக்கும் அங்கீகாரம் பெற்று குறித்த தனியார் நிறுவன உயர் அதிகாரி சிலருக்கு தொடர்பிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் சந்தேகிக்கின்றனர். அமெரிக்கா முன்வைத்த MCC உடன்படிக்கையில் கைச்சாத்திட தற்போதைய அரசாங்கம் அக்கறை செலுத்தாததினால் அமெரிக்கா அந்த திட்டத்தை கைவிட்டது. தற்போது MCC உடன்படிக்கையில் நேபாளம் கையெழுத்திடவுள்ளது. நேபாளத்தின் மின்சார விநியோகம் கட்டமைப்பை மேம்படுத்தவும் வீதிகளை அபிவிருத்தி செய்யவும் அமெரிக்கா முன்வைத்த MCC உடன்படிக்கையில் கைச்சாத்திட அந்த நாட்டு நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது சம்பந்தமாக நேபாள நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஆளும் கட்சி பெரும்பான்மை வாக்குகளை வெற்றி பெற்றுள்ளது. எதிர்கட்சிகளின் எதிர்ப்பு காரணமாக MCC உடன்படிக்கையில் நேபாளம் கையெழுத்திடுவது சுமார் ஒரு வருட காலம் தாமதமானது. உடன்படிக்கையில் கையெழுத்திட அமெரிக்கா நேபாளத்திற்கு வழங்கிய காலக்கெடு இன்று பிப்ரவரி 28 முடிவடைந்தது. நேபாளம் தற்போது MCC உடன்படிக்கையில் கையெழுத்திடவுள்ளதால் அந்த நாட்டுக்கு 500 மில்லியன் டாலர்கள் அன்பளிப்பாக கிடைக்கவுள்ளது. இது இலங்கை ரூபாய் பெறுமதியில் 100 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகை. இலங்கைக்கு நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களுக்காக அமெரிக்காவுடன் MCC உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் வாய்ப்பு கிடைத்தது. முல்லைத்தீவு சாலை கடற்கரை பகுதியில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டு விடுதலை புலிகளுடையது என கூறப்படும் தற்கொலை தாக்குதல் படகொன்று இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. சாலை பகுதியில் வாடி அமைத்து தொழில் செய்து வரும் மீனவர் ஒருவர் நிலத்தில் புதைந்த படகினை மீட்டு இரண்டாக வெட்டிய போது படகிற்குள் வெடிபொருட்கள் பொருத்தப்பட்டிருந்ததை அவதானித்துள்ளார். இது தொடர்பில் உடனடியாக இராணுவத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதிக்கு சென்ற படையினர் புதுக்குடியிருப்பு காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். புதுக்குடியிருப்பு காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் வெடிமருந்து நிரப்பப்பட்ட படகு குறித்து விசாரணையினை மேற்கொண்டு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் அனுமதியுடன் படகினை மீட்டுள்ளனர். படகில் பொருத்தப்பட்டிருந்த பெருமளவான வெடிபொருட்கள் சிறப்பு அதிரடி படையினரால் அகற்றப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய தகர்த்து அளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் சதோச விற்பனை நிலையங்களினூடாக சலுகை விலைக்கு மஞ்சள் தூள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர தெரிவித்துள்ளார். அதன்படி நுகர்வோருக்கு 1 கிலோகிராம் மஞ்சள் தூளை ₹2,400 சதோச விற்பனை நிலையங்களினூடாக கொள்வனவு செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
நாளை மார்ச் காலை 8:30 முதல் மாலை 5:30 வரையான காலப்பகுதியில் 3 நேரம் மின்வெட்டு ஏற்படலாம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து வலயங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அதிவுகளின் மின்சார தேவை அதிகரித்தால் இரவு நேரத்தில் மேலும் 30 திட்டமிடப்படாத மின்வெட்டு ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாலை 6 முதல் இரவு 10 வரையிலான காலப்பகுதியில் மின்சாரத்தினை குறைந்த அளவில் பயன்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை நுகர்வோருக்கு அறிவுறுத்தியுள்ளது. டொலர் நெருக்கடி என்ற பயங்கர கனவு நனவாகி வருகின்றது. கனடா ஆசையால் மோசமாக ஏமாற்றப்படும் இலங்கை தமிழிளைஞர்கள், எச்சரிக்கை தகவல். அக்கறை செலுத்தாத அரசாங்கம் 450 மில்லியன் டாலர்களை இழந்த இலங்கை. முல்லைத்தீவில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டு ஆபத்தான படகு. இன்று முதல் சலுகை விலைக்கு கிடைக்கவுள்ள பொருள். மின்வெட்டு நேரங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது.